இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். திமுகவினர் 13 பேர் ஜூன் 4 தேதிக்கு பிறகு சிறை செல்வார்கள் என்று பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இங்குள்ள மக்களின் உற்சாகத்தை பார்க்கும்போது ஓ பன்னீர்செல்வத்தை MP யாக டெல்லிக்கு அனுப்ப தயாராகி விட்டீர்கள் என்பதை தெரிகிறது. அனுபவம் மிக்க திறமை வாய்ந்த தலைவர் ஓ பன்னீர்செல்வம். இது வெறும் மக்களவை தேர்தல் மட்டும் அல்ல, 2047 இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான தேர்தல். ஓ பன்னீர்செல்வம் மக்களுக்காக குரல் கொடுப்பார். ஓ பன்னீர்செல்வம் மக்களுக்காக குரல் கொடுப்பவர். அவர் MP யாகி டெல்லிக்கு வர வேண்டும் என்று நட்டா பேசினார். பின்னர் தமிழகத்திற்கு மத்திய அரசு செய்த நலத்திட்டங்கள் குறித்து பேசிய அவர், தமிழகத்திற்கு மோடி அரசு சிறப்பு கவனம் செலுத்தி 48,000 கோடி ரூபாய் செலவில் சாலை வசதி ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் மொழியை சர்வதேச அளவுக்கு மோடி எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து திமுகவை விமர்சித்து பேசிய JP நட்டா, திமுகவினர் பகல் கொள்ளை அடைக்கின்றனர். திமுகவை சேர்ந்த 13 பேருக்கு 1,00,000 கோடி ரூபாய் சொத்து உள்ளது. இவர்களை ஜூன் 4 அன்று அமையவுள்ள அரசு ஜெயிலில் வைத்திருக்கும் அல்லது வெயிலில் வைத்திருக்கும் என்று பேசினார்.